ஹலோ ஆல், வணக்கம். வெல்கம் டு நம்ம அத்து சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணி பண்ண போகிறோம். அண்ட் இந்த குருமாவை நீங்கள் சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பமுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சாதத்தோட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை முதல்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு அரை இன்ச் பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், 1 இன்ச் இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறமா 2 டீஸ்பூன் உடச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை, இது நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக 5-6 பல் முந்திரி, அதோட 1/4 கப் அளவுக்கு தேங்காய். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு போகிறோம். இதில் கசகசாவும் முந்திரியும் ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதை அரைச்சாச்சு. இப்போ கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயை ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், 2 கீரி போட்டிருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இது பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். இதை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிப்போம் 1-2 நிமிஷம். இப்போ பாருங்கள், கண்ணாடி பதம் வந்திருக்கு. ரொம்ப வதக்க வேண்டாம், இந்தளவுக்கு வதங்கினா போகும். இதில் 2 தக்காளி நறுக்கினதை அதையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கரைஞ்சி வர வரைக்கும் இதை வதக்கிப்போம். இப்போது இது வதங்கும் போதே 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்குறேன். உப்பு சேர்த்ததுனால சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி இந்தளவுக்கு வதங்கினா போகும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கிடுவோம். 1-2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த தனியாத்தூள் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போகிறோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த மசாலா பேஸ்டோட ஃப்ளேவர்லாம் அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா சேரட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதில் காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். இந்த காலிஃப்ளவரை நல்லா அலம்பி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தது தான் இது. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால தனியாக நான் அந்த வீடியோவில் எடுக்கலை. ஸோ இதை இப்போ சேர்த்துட்டு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுவோம். அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா காலிஃப்ளவரோடு சேர்ந்து வரும். அவ்வளோதான். இப்போ ரெடியாக எடுத்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு 1 மிக்ஸ் கொடுத்து இறக்கிட வேண்டியது தான். ஸோ நம்ம காலிஃப்ளவர் குருமா ரெடியாக எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றி, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த மசாலா பேஸ்டோட ஃப்ளேவர், அப்புறம் நம்ம சேர்த்துருந்த முந்திரி கசகசாவோட ரிச்னஸோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.